சூரா ஹூத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா, இது வேதமாகும். இதன் வசனங்கள் பல்வேறு அத்தாட்சிகளால் உறுதியாக்கப்பட்டு பின்னர் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவை யாவற்றையும் நன்கு அறிபவனும் ஞானமிக்கோனுமாகிய இறைவனிடம் இருந்து வந்துள்ளவை. நீங்கள் அல்லாஹுவை அன்றி வேறு எதனையும் வணங்காதீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனாகவும் நன்மாராயம் கூறுபவனாகவும் நான் அவனிடம் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றும், நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு அவனிடம் திரும்புங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவார். இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் மறுமையில் தன் அருளை அதிகமாகவே கொடுப்பான். ஆனால் நீங்கள் ஈமான் கொள்வதை புறக்கணித்தால் மாபெரும் நாளின் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்காக நான் பயப்படுகிறேன் என்றும், அல்லாஹ்விடமே நீங்கள் மீண்டும் வரவேண்டியுள்ளது, அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்றும் நபியே நீர் கூறுவீராக. அவர்கள் தங்களை அல்லாஹ்விடம் இருந்து மறைத்துக் கொள்வதற்காக தங்கள் இருதயங்களை மறைத்து மூடுகிறார்கள். அவர்கள் தம் ஆடைகளால் தம்மை போர்த்திக் கொண்டாலும் அவர்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படையாக காட்டுவதையும் அவன் அறிகிறான். ஏனெனில் நிச்சயமாக அவன் இதயங்களின் இரகசியங்கள் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த பிராணியும் பூமியில் இல்லை. மேலும் அவை தரிபட்டு வாழ்ந்து இருக்கும் இடத்தையும் அவை மடிந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான். இவை அனைத்தும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் தெளிவான புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன. மேலும் அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அவனுடைய அர்ஷ் நீரின் மேல் இருந்தது. உங்களில் யார் அமலில் செய்கையில் மேலானவர் என்பதை சோதிக்கும் பொருட்டு இவற்றை படைத்தான். இன்னும் நபியே, நீர் அவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினால், அதற்கு அவர்களில் உள்ள நிராகரிப்பவர்கள் காஃபிர்கள், இது தெளிவான சூன்யத்தை தவிர வேறு இல்லை என்று நிச்சயமாக கூறுவார்கள். குஃப்ரின் காரணமாக அவர்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய வேதனையை ஒரு குறித்த காலம் வரை நாம் பிற்படுத்துவோமானாலும் அதை பிற்படுத்தியது யாது என்று அவர்கள் நிச்சயமாக ஏளனமாக கேட்பார்கள். அவர்களிடம் வேதனை வரும் நாளில் அதை அவர்களை விட்டும் எவரும் தடுத்துவிட முடியாது என்பதையும், எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நாம் நம்மிடம் இருந்த ரஹ்மத்தை நற்கிருபையை மனிதன் சுவைக்கும்படி செய்து பின்பு அதனை அவனை விட்டும் நாம் நீக்கிவிட்டால் நிச்சயமாக அவன் நிராசைப்பட்டு பெரும் நன்றி கெட்டவனாகி விடுகின்றான். ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் நம்மிடம் இருந்து அருட்கொடைகளை அவன் அனுபவிக்கும்படி செய்தால் என்னை விட்டு கேடுகள் எல்லாம் போய்விட்டன என்று நிச்சயமாக கூறுவான். ஏனெனில் அப்போது பெருமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்பவனாக இருக்கின்றான். ஆனால் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து எவர் நற்கருமங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டு. நபியே, நம் வசனங்களை அவர்கள் செவிமடுப்பதில்லையே எனச் சடைந்து வஹி மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்டவற்றில் சிலவற்றை விட்டுவிட என்னவோ, அவர் மீது ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட வேண்டாமா அல்லது அவருடன் ஒரு மலக்கு வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதனால் உம் இதயம் சஞ்சலத்தால் இடுங்கி இருக்கவோ கூடும். நிச்சயமாக நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே அன்றி வேறில்லை. யாவற்றையும் பொறுப்பேற்று நிர்வகிப்பவன் அல்லாஹுவே. அல்லது இவ்வேதத்தை அவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? அப்படியானால் நீங்களும் இதை போன்ற 10 அத்தியாயங்களை கற்பனை செய்து கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களில் உங்களுக்கு சாத்தியமான எல்லோரையுமே இதற்கு துணை செய்ய அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறவும். ஆகவே அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இது அல்லாஹுவினால் ஞானத்தை கொண்டே அருளப்பட்டது. இன்னும் வணக்கத்திற்கு உரியவன் அவன் அன்றி வேறில்லை. இனியேனும் நீங்கள் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபடுவீர்களா என்று கூறவும். எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம். அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள்.
இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. இவ்வுலகில் இவர்கள் செய்த யாவும் அழிந்து விட்டன. அவர்கள் செய்து கொண்டிருப்பவையும் வீணானவையே. இவர்கள் தம் இறைவனின் தெளிவான வேத ஆதாரத்தை பெற்றிருக்கின்றாரோ அவர்களும், இவர்களுக்கு இறைவன் ஈசாவுக்கு அருளிய இன்ஜீல் சாட்சியாக இருக்கிறதோ அவர்களும், இவருக்கு முன்னால் வழிகாட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் மூசாவின் வேதம் வந்துள்ளதோ அவர்களும் நிச்சயமாக இவ்வேதத்தை நம்புவார்கள். ஆனால் இக்கூட்டத்தார்களில் எவர் இதை நிராகரிக்கிறார்களோ அவருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள இடம் நரக நெருப்பே ஆகும். ஆதலால் நபியே, இதை பற்றி நீர் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம். இவ்வேதமானது நிச்சயமாக உம் இறைவனிடம் இருந்து வந்த உண்மையாகும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. அல்லாஹுவின் மீது பொய்யான கற்பனையை சொல்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? அத்தகையோர் மறுமையில் தங்கள் இறைவன் முன் நிறுத்தப்படுவார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவன் மீது பொய் கூறியவர்கள் என்று சாட்சி கூறும் மலக்குகள் சொல்வார்கள். இத்தகைய அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகும். அவர்கள் மனிதர்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுக்கிறார்கள். மேலும் அதில் கோணலையும் உண்டு பண்ண விரும்புகிறார்கள். இவர்கள்தான் மறுமையை நிராகரிப்பவர்களாவார்கள். இவர்கள் பூமியில் அல்லாஹ் திட்டமிட்டிருப்பதை தோற்கடித்து விட முடியாது. அல்லாஹுவை தவிர இவர்களுக்கு வேறு பாதுகாவலர்கள் இல்லை. இவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும். அவர்கள் நல்லவற்றை கேட்கும் சக்தியை இழந்து விட்டார்கள். இவர்கள் நேர்வழியை காணவும் மாட்டார்கள். இவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள். இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த தெய்வங்கள் யாவும் நீதி தீர்ப்பு நாளில் இவர்களை விட்டு மறைந்துவிடும். நிச்சயமாக இவர்கள் மறுமையில் பெரும் நஷ்டம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்து இன்னும் தங்கள் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிகின்றார்களோ அவர்களே சுவனவதிக்குரியவர்கள். அங்கு அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். இவ்விரு பிரிவினர்களுக்கு உதாரணம், ஒரு பிரிவினர் குருடர் செவிடர் போலவும், இனி ஒரு பிரிவினர் நல்ல பார்வையுள்ளவர் நல்ல கேட்கும் சக்தியை உடையவர் போலும் இருக்கின்றனர். இவ்விரு பிரிவினரும் ஒப்பு ஓமையில் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைப்போம். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன். நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வேறெவரையும் எதனையும் வணங்காதீர்கள். அப்படி வணங்கினால் நோவினை செய்யும் நாளின் வேதனை உங்களுக்கு நிச்சயம் வரும் என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார். அவரை நிராகரித்த அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவரை நோக்கி, நாம் உம்மை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே அன்றி வேறு விதமாக காணவில்லை. எங்களுக்குள்ளே ஆழ்ந்த யோசனை செய்யாத இழிவானவர்களே அன்றி வேறெவரும் உம்மை பின்பற்றி நடப்பதாகவும் நாம் காணவில்லை. எங்களை விட உம்மிடம் எந்த விதமான மேன்மை இருப்பதாகவும் நாம் காணவில்லை. மெய்யாகவே உங்களை எல்லாம் பொய்யர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு நூஹ் அவர்களிடம், என் சமூகத்தவர்களே, நீங்கள் கவனிப்பீர்களா? என் இறைவனிடமிருந்து எனக்கு வந்துள்ள தெளிவான அத்தாட்சியின் மீதே நிலைப்பட்டு நான் இருந்தும், இறைவன் அவன் தன்னிடம் இருந்தே எனக்கு தன் ரஹ்மத்தை அளித்திருந்தும் அது உங்கள் கண்களுக்கு புலப்படாது. அதை நீங்கள் வெறுத்துவிட்டால் அதை பின்பற்றுமாறு நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா என்று கேட்டார். அன்றியும், என் சமூகத்தவர்களே, அல்லாஹுவின் கட்டளையை எடுத்துச் சொல்வதற்காக நான் உங்களிடம் எந்த பொருளையும் கேட்கவில்லை. என்னுடைய கூலி அல்லாஹுவிடமே அன்றி உங்களிடம் இல்லை. எனவே ஈமான் கொண்டவர்களை அவர்கள் நிலை எப்படி இருப்பினும் நான் விரட்டி விடுபவன் அல்லன். நிச்சயமாக அவர்கள் தம் இறைவனை நன்மையுடன் சந்திப்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் உங்களையோ அறிவில்லா சமூகத்தவர்களாகவே நான் காண்கிறேன். என் சமூகத்தவர்களே, நான் அவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறிந்தவனும் அல்லன். நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்றும் நான் கூறவில்லை. எவர்களை உங்களுடைய கண்கள் இழிவாக நோக்குகின்றனவோ அவர்களுக்கு அல்லாஹ் யாரொரு நன்மையும் அளிக்க மாட்டான் என்று நான் கூறவில்லை. அவர்களின் இதயங்களில் உள்ளதை அல்லாஹுவே நன்கு அறிந்தவன். என் உண்மைகளுக்கு மாறாக நான் எதுவும் செய்தால் நிச்சயமாக நானும் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விடுவேன். அதற்கு அவர்கள், நூஹே,
நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர், அதிகமாகவே நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர். எனவே நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களை நீர் அச்சமூட்டுகின்ற அந்த வேதனையை கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் அதை உங்கள் மீது கொண்டு வருபவன் அவனே ஆவான், அதை நீங்கள் தடுத்துவிடக் கூடியவர்களும் அல்லர் என்று கூறினார். நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய கருதினாலும் உங்களை வழிகட்டிலேயே விட்டு வைக்க அல்லாஹ் நாடியிருந்தால் என்னுடைய நல்லுபதேசம் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது. அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிக்கும் உங்களுடைய இறைவன், அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் கூறினார். நபியே, நீர் இதை கூறும்போது இதனை இவர் இட்டுக்கட்டி சொல்கிறார் என்று கூறுகிறார்களா? அதற்கு நீர் கூறும், நான் இதனை இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால் என் மீதே என் குற்றம் சாரும், நீங்கள் செய்யும் குற்றங்களிலிருந்து நான் நீங்கியவன் ஆவேன். மேலும் நூஹுவுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, முன்னர் ஈமான் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தாரில் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார், ஆதலால் அவர்கள் செய்வதை பற்றி நீர் விசாரப்படாதீர். நம் பார்வையில் நம் வஹி அறிவிப்புக்கு ஒப்ப ஒரு கப்பலை கட்டும். அநியாயம் செய்தவர்களை பற்றி பரிந்து இனி நீர் என்னிடம் பேசாதீர். நிச்சயமாக அவர்கள் பிரளயத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர் கப்பல் கட்டிக் கொண்டிருந்த போது அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவர் பக்கமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர். அதற்கு அவர், நீங்கள் எங்களை பரிகசிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பரிகசிப்பது போலவே அதிவிரைவில் நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார். அன்றியும் எவன் மீது அவன் இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்றும் எவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார். இறுதியாக நம் உத்தரவு வந்தது, அடுப்பு பொங்கவே நாம் நூஹை நோக்கி, உயிர் பிராணிகள் ஒவ்வொரு வகையிலிருந்தும் ஆண் பெண் கொண்ட ஒவ்வொரு ஜோடியை அக்கப்பலில் ஏற்றிக்கொள்ளும், மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நம் வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவர்களை தவிர உம் குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏற்றிக்கொள்ளும் என்று நாம் கூறினோம். வெகு சொற்ப மக்களை தவிர மற்றவர்கள் அவருடன் ஈமான் கொள்ளவில்லை. அதற்கு தம்மை சார்ந்தோரை நோக்கி அவர், இதை செலுத்தவும் இதை நிறுத்தவும் வல்லமையுள்ள அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், மெய்யாகவே என் இறைவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் அக்கப்பல் மலைகளைப் போன்ற அலைகளுக்கு இடையே அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று. அப்போது தம்மை விட்டு விலகி நின்ற தம் மகனை நோக்கி, என் அருமை மகனே, எங்களோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள், காபிர்களுடன் சேர்ந்து இராதே என்று நூஹ் நபி உரக்க அழைத்தார். அதற்கு அவன், என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் சென்று நான் தப்பிவிடுவேன் என கூறினான். அல்லாஹ் எவர் மேல் கிருபை வைத்திருக்கின்றானோ அவரை தவிர வேறு எவரும் இன்று அல்லாஹுவின் கட்டளையிலிருந்து ரட்சிக்கப்படுபவர்கள் அல்ல என்று நூஹ் நபி கூறினார். அச்சமயம் அவர்களிடையே பேரலை ஒன்று எழுந்து குறுக்கிட்டது. அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான். பின்னர், பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு, வானமே மழையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது, நீரும் குறைக்கப் பெற்றது. இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்கள் காரியமும் முடிந்துவிட்டது. கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. நூஹ் நபி தன் இறைவனிடம், இறைவனே, நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவனே, உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது,